கள்ளக்குறிச்சி அருகே ஆம்புலன்ஸ் வாகனம் விபத்தில் சிக்கியதில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது, காயமடைந்தவர்களோட நிலை என்ன? காயத்ரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற கர்ப்பிணி பெண் வந்து இன்னைக்கு வந்து அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து பிரசவத்தின் போது மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு, மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த வாகனம் வந்து இன்று அதிகாலைக்கு சுமார் 4 மணி அளவில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஆலத்தூர் கிராமம் ஏரிக்கரை பகுதியில் சாலைகள் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் 108 வாகனத்தின் டயர் வெடித்ததனால் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஜெயலட்சுமி, கர்ப்பிணி பெண் ஜெயலட்சுமியின் மாமியாரான செல்வி மற்றும் அவரது நாத்தனார் அம்பிகா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றொரு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு ஜெயலட்சுமி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஜெயலட்சுமியும் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் பயணித்த செவிலியர் மீனா மற்றும் ஓட்டுநரின் உதவியாளர் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர். காயத்ரி, இதில் வந்து மீனாவின் உடல்நிலை மட்டும் தற்பொழுது கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. நன்றி செந்தில்குமார், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.